ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிளாப்போர்ட். இந்த சேனல் முழுக்க முழுக்க சினிமா பற்றி தாங்க, சினிமா பற்றி மட்டும்தான் இந்த சேனலில் பேசுவேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இந்த லாக்டவுனில் எல்லாருமே வந்து வேலை வெட்டி இல்லாமல் ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் வெறும் படம் தான் பார்த்துட்ருக்கோம். டிவி, யூடியூப், அங்கே இங்கேன்ட்டு ஃபுல் வந்து நம்ம மூவிஸ் பார்க்குறது தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நானும் அப்படி தான். இந்த எபிசோட் நேம் வந்து ரிவ்யூ, ஓகேங்களா? இதில் மார்க் கொடுக்க போகிறது இல்லை, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. ஜஸ்ட் என்னோடய சஜஷனில் நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். 2001 ரிலீஸ் ஆன படம் தான் பொருதி. இந்த படத்தில் ஷாம், ஜோதிகா, சிம்ரன், விவேக்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் அந்த டைமில் ஒரு ஆவரேஜ் மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே என்னோடய ஃபீல் என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன். இந்த ஸ்டோரி ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ வந்து இன்டர்வியூக்கு போகிறாரு. அவர் இன்டர்வியூ போகணுன்னா 12 பஸ்ஸை பிடிக்கணும். 12 பஸ்ஸை பிடிச்சா அவர் லைஃப் என்னவாக இருக்கும், 12 பஸ்ஸை பிடிக்கலன்னா அவர் லைஃப் என்னவாக இருக்கும். இந்த ரெண்டு பேரலல் ஸ்கிரிப்ட் தாங்க கதையே பண்ணேன். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் லைனாக போகும், பட் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரே பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போது வந்து 2000 நம்ம தமிழில் ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மூவி மாதிரி தான் இரண்டாம் உலகம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து நல்ல கமர்ஷியலாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக காமெடி வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. விவேக் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. விவேக் சார் வர காமெடி பொசிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாமே படத்தோடு வர்றதுனால அதுவும் இன்னும் பெரிய ப்ளஸ். போர் அடிக்கலை, சின்ன சின்ன லேக் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து கதையோடு போகிறதுனால அவ்வளோதான் தெரியல. மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ், அவர் வந்து சொல்லியாகணும், ஒரு 5-6 பாட்டு கொடுத்துருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பிஜிஎம்ஸ் சூப்பராக இருக்குது. அண்டு டிரெக்டர் மிஸ்டர் ஜீவா, அவர் தான் இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே அண்டு டிரெக்ஷன் அஸ் வெல் அஸ் சினிமாட்டோகிராஃபி நாலுமே பண்ணியிருக்காரு, நாலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இது அவரோட முதல் படம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 4-5 படம் தான் பண்ணியிருக்காரு. அவரோட கெரியரில் இது வந்து முதல் படம் தான், ஒரு நல்ல படம் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் இப்போ நம்ம கூட இல்லை, இருந்திருந்தால் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் கொடுத்துருப்பாருன்னு தோணுது. ஸோ அவரோட ஒர்க் மிகவே நல்லாயிருக்கு. அவருடைய ஸ்கிரிப்டு அதுதான் முக்கியம், அது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அந்த ஒன்லைன் நான் சொன்ன ஒன்லைன் தான் படமே, அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளேல சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட முதல் படத்தில் இப்படி ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணது வந்து உண்மையாகவே பெரிய விஷயம். ஓவராலாக படம் பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்காங்க நல்லா இருந்தது, போர் அடிக்கல, ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் தான் இருந்தது, ஓகேங்களா? உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். எனக்கு அதில் வந்து ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் புரியல, பிகினிங்கில் வந்து ஷாம் அண்டு சிம்ரன் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும், அதே ஷார்ட் வந்து ஃபினிஷிங் எண்டிங்கில் வந்து வச்சுருப்பாங்க, அது ஏன் எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ படம் பார்த்தவங்க யாருக்கெல்லாம் புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆக்சுவலாக படத்தோட எண்டிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று வந்திருக்கும், என்னென்னா வந்து கேரக்டர் நேம், ஹீரோ நேம் வந்து சக்தி. இந்த சக்தி பஸ்ஸை பிடிச்சிட்டான், ஆனால் அளவு விட்டுட்டான். இந்த சக்தி பஸ்ஸை பிடிக்கல, ஆனால் அளவு கெட்டியை பிடிச்சிட்டான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நிறைய சான்சஸ் நம்மளை விட்டு போகும், நமக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் வெயிட் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம்னா நமக்கான 20 பஸ்ஸஸ் நிறைய வரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கோட முடிச்சிருப்பாங்க. அப்படி முடிச்சோடனே ஹாரிஸ் ஜெயராஜ் பிஜிஎம் போட்டிருக்காரு, சூப்பராக இருக்கும். உண்மையாகவே ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இந்த படம் வந்து யூடியூப்பில் நல்ல குவாலிட்டியிலே இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆல்ரெடி பார்த்ததுன்னா அப்போ எனக்கு புரியல அப்படின்றவங்களும் போய் பார்க்கலாம், ஏன்னா நானும் ஆல்ரெடி பார்த்தோன்னா எனக்கு அப்போ புரியல. இந்த கண்டென்ட் என்னன்னு புரிஞ்சு பார்த்தோன்னே உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் மோரோவர், வேறு எதனா படம் சஜஷன் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சோன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேண்டமிக் டைமில் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக இல்லாமல் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் நம்ம தமிழில், அஃப்கோர்ஸ் அதர் லாங்குவேஜஸ்லையும் நிறைய இருக்குது. அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸும் இப்போ நம்மகிட்ட நிறைய இருக்குது, யூடியூப், ப்ரைம் அது இதுவும் நிறைய இருக்குது. ஸோ நல்ல நல்ல படங்களை பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ரிலாக்ஸாக, கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ, இதோட நான் கடையை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல படத்தை ரிவ்யூ பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.